ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காம்பஸ்ல 2.25 சென்டிமீட்டர் அளவு வச்சு ஒரு ரவுண்டு வரைஞ்சுக்கிறேன். 2.25 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்து ஒரு ரவுண்டு வரைஞ்சுக்கோங்க. அந்த ரவுண்டை வந்து கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைண்டிங் நீடில் எடுத்துக்கிறேன். இந்த நீடிலில் பாதி அளவு வச்சு தான் சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பாதி அளவு எடுத்து சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. பைண்டிங் நீடில் நடுவில் வச்சு லைட்டாக பேப்பரை மடிச்சு விட்ருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரில் வந்து நார்த்து சவுத்துன்னு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக பாதியாக வந்து லைட்டாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு கிளாஸ் பவுலில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மேக்னெட்டில் இப்படி நல்லா தேய்ச்சிட்டு வச்சிங்கன்னா நல்லா மேக்னெட்டில் நல்லா தேய்ச்சிட்டு வந்து இப்போ அந்த பேப்பர் மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக நார்த்து காமிக்கும். எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ப்ராஜெக்ட் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு எப்படி கரெக்டாக நார்த்தை காமிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பைண்டிங் நீடில் வந்து திருப்பி சவுத் பக்கம் வச்சு பார்ப்போம் கரெக்டாக நார்த்து காமிக்குதான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நார்த்தை தான் காமிக்குது. இப்போ வந்து வேறு ஆங்கிளில் வச்சு பார்க்கலாம் கரெக்டாக காமிக்குதான்னு சொல்லிட்டு. நீ எந்த ஆங்கிளில் வச்சாலும் நார்த்தை தான் அங்கே கரெக்டாக காமிக்குது. இது எப்படி கரெக்டாக நார்த்தை காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் வந்து நார்த்து பக்கம் நல்லா உரசி வச்சுட்டிங்கன்னா நார்த்து பக்கம் காமிக்கும். மேக்னெட்டில் இப்போ சவுத்து பக்கம் நீங்கள் நல்லா உரைச்சிட்டிங்கன்னா இப்போ சவுத்தை தான் காமிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் சைடு வந்து திரும்பிடுச்சு. இப்போ கரெக்டாக சவுத்தை காமிக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த பக்கம் வச்சாலும் கரெக்டாக வந்து சவுத்து பக்கம் தான் திரும்பும். பைண்டிங் நீடில் வந்து ஒரே ஒரு சைடு நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் தேய்க்கிறீங்களோ அது அந்த சைடு காமிக்கும். பைண்டிங் நீடில் வந்து ஃபுல்லாக வந்து மேக்னெட்டில் தேய்க்கக்கூடாது. ஒரு நுனி இப்போ நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள். ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக நார்த்தை காமிக்கும். இப்போ வச்சோடனே கரெக்டாக நார்த்துக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்து காமிக்குது பாருங்கள். ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேரக்ஷன் காம்பஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஈஸியாக யார் வேணாலும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.